வணக்கம். சற்று முன்னிலை முக்கிய தகவல். மீண்டும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி முழு ஒழுங்கு அறிவிப்பு. அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் அறிவிப்பு. தற்போது முதல்வர் திடீர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி எந்தெந்த மாநிலங்களுக்கு மீண்டும் நம்மளுக்கு முழு ஒழுங்கு அறிவிக்கப்படாமா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பாருங்க. உங்களுக்கு இது போட்டு மாநிலங்கள் அரசு பற்றியும் தற்போது முழு ஒழுங்கு பற்றியும் முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கொன்று தேவை அப்படின்னா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்கார்ட் பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்தில் பில் பட்டனை கிளிப் பண்ணுவோம். அப்போ நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவோம். ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரளாவில் வரும் 6ஆம் தேதி முழு ஊரடங்கு. அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படும் என முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். அதன் பெல்லா மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஜனவரி 31ஆம் தேதி கொரோனா தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துபாயில் உள்ள முதல்வர் பினராயி விஜயன் ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிறகு பிப்ரவரி 6ஆம் தேதி முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என கூறப்பட்டது. கொரோனா தீவிரமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்டால் அந்த மருத்துவமனை மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் மருத்துவமனைகளுக்கு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இது பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது. மாநிலத்தில் தொற்று 42,152 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதித்த 81 நோயாளிகள் மரணம் அடைந்த நிலையில் பலியானோர் எண்ணிக்கை 54,395 இருக்கின்றது என தற்போது கேரள அரசு கூறப்பட்டது. இதன் காரணமாக கேரளா முழுவதும் பிப்ரவரி 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என கேரள அரசு தற்போது திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படி கேரளா முழுவதும் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படும் என தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். அதே போன்று அவசர சிகிச்சைக்கு மட்டும் அனுமதி இவையெல்லாம் கேரளாவிற்கு மட்டும் பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முழு ஒழுங்கு அறிவிக்கப்பட மாட்டாது என கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது கொரோனா பாதிப்பு கணிசமாக குறைய தொடங்கியுள்ளதால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். நன்றி, வணக்கம்.